ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாசி இன்ஃபோ வ்ளாக்ஸ் தமிழ். இதுவரைக்கும் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆம்ஸ்டர்டாமில் தான் இருக்கோம். ஸோ ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் தான் நான் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். ஸோ ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் நார்த் போகிற ரூட்டை தான் நான் இப்போ வ்ளாகாக எடுக்க போகிறேன். நம்ம இப்போது இந்த ஃபெரியில் தான் நம்ம போகிறோம். ஸோ இங்கே நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சைக்கிளில் தான் பயணம் பண்ணுவாங்க. எல்லாருமே சைக்கிள் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்காண்டியே இந்த நெதர்லாண்ட்ஸில் சைக்கிளுக்குன்னு தனி ரூட் போட்டிருக்காங்க. ஸோ ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல்லேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். இது தான் அந்த ஃபெரி, பாருங்கள். ஸோ இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு இந்த ஃபெரியில் தான் போய் இறங்க வேண்டியது இருக்கும். மற்றபடி கார் இருந்துச்சுன்னா இந்த டேம்லேருந்து கீழே வந்து ஒரு சப்வே மாதிரி போட்டிருக்காங்க, அதில் வந்து நீங்கள் போகலாம், காரில் போகலாம். கார் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சைக்கிளில் டூ வீலர்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஃபெரி மூலியமாக தான் நார்த்துக்கு போக முடியும். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த எண்டு பில்டிங் எல்லாமே ஆம்ஸ்டர்டாம் நார்த்து. நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். ஸோ இந்த ஆம்ஸ்டர்டாம் பார்த்திங்கன்னா ஒரு டேம்லேருந்து உருவான நகரம்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்டர்டாம்ன்ற ஒரு ஊர் தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு. இந்த டேம்லேருந்தே இந்த நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபெரி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபெரி அந்த எண்டுக்கு போய் ரீச் ஆகும்போது அங்கே இருக்க ஃபெரி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சென்ட்ரல் போகிறதுக்கு. ஸோ இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபெரி இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், இதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல்லேருந்து நார்த்து போகணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபெரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் பாருங்களேன், சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. எல்லாருமே சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபெரியும் கிளம்பிருச்சு பாருங்கள். ஸோ ஆம்ஸ்டர்டாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸோட கேபிட்டல் யூரோப்பில் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆம்ஸ்டர்டாம்ன்றது. இட்ஸ் அ பார்ட்டி டவுன். வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இங்கே ஆம்ஸ்டர்டாமுக்கு தான் வருவாங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இங்கே இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது இங்கே சென்ட்ரல்லேருந்து நார்த் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. சரி, அதே ஒரு வ்ளாகாக எடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம் வியூவர்ஸ்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ எடுக்கும் போதே, அது கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தனால வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் பேக்ரவுண்டில் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டோம் ஃபெரியிலேருந்து. ஸோ பாருங்கள், எல்லாருமே சைக்கிளில் தான் கிளம்புவாங்க. இந்த சைக்கிளுக்குன்னே தனி ரோடு இருக்குது, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஆம்ஸ்டர்டாம் நார்த். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சைக்கிளுக்குன்ற உள்ள ரோடு. இதுதான் ஆம்ஸ்டர்டாம் நார்த். ஸோ பல பேருக்கு யூரோப்க்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க, சில பேர்னால் அது முடியாத சூழ்நிலையும் இருக்கும். ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நகரமே. இப்போ பாருங்கள் எல்லா சைக்கிளும் அந்த ரோட்டில் போகுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து சைக்கிளுக்குன்னு தனி ட்ராக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சென்ட்ரல்லேருந்து இன்றைக்கி நார்த்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு வ்ளாகில் நான் சந்திக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் யாசி இன்ஃபோ வ்ளாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends for watching. Bye.